वेलकम स्टूडेंट्स इन वीडियो देस्य चिन्हें आराम वह इंडम पर्व समूह कुल अभी तेपर पाटे मीडू विना पाकल पयच सर विडय तेरसिय पाटलान वंदे मदरते यार अब पाक पंकिम चंद्र चटर्जी नहीं पक रउंड पड़ेंगे इंवीन देस्य गिधम डेस् पाकल जनगणमन इतनी रउंड पड़ी अनंद मडम नावल एलियावर यार अब पंकिम चंद्र चटर्जी नहीं पाई सर्वदेश अहिंस नाला अहिंस अब नमक वो गांधी यापत्क महात्मा गांधी सरिया नहीं नम्बर देस्य कुटल अशोक चक्रे नीम अब करनीम नहीं इंत्य विरुद्ध पड़क मुदल देस्य कुटी डेस् अरुणाचय सेन्नैकोट्टै सरिया देस्य गीत इयच्चियवर यार अभी रवींद्रनाथ तागूर इतनी पड़ूंगा पड़े देस्य गीतम पाड़े एल अलवना नमुक ईपत् रे विनाडीडमकू विना सरिया आयरूत्रस्य कांग्रेस मानेट वंदे मदरे पाड़े पाड़वर यार रवींद्रनाथ तागूर इतनी विद्लेवर यार प्रदम अमचर कोटिटे नरप इंस्य इलेचने डेसिल अशोक तूल वो ना उ नोटे इंवन देस्य कणि डेस्वन देस्य पेस्वी देस्य मरम ये अभी पाकल आयती नाप्त विद्ल नोद ऐटपुर यार अभी सह आंमे तुकीवर यार इंवन मे नील आंद्य नाण्य कुटवर डेस्य को अशोक चक्रम डेस्वर को ना पत्कों वे नोटे एलिए ना इतना का पाते इन पड़ूंग अटटे एलिए सरिया पांग पत् वेड पत् वेड़ों पत्कोटे एलें सरान तेरह नाग सिंग तेस् अरुणाचय सारनाथ देस्य गीतम ऐल डेस् इंवीन देस्य नुनुरी अरविक अब लाक्टो बेसिलस इतनी अतरपु पारव्य धैर्यम वेलेना ना नोटे एल्के आटलना काले आगम अटर काले के आदलना कुड़ना ना नोटे पारें पांग फर्स्ट वो नेम रे कठिन उड़ना मूं नहीं पड़ूंग मूं कोटे एलेंगे पर सरान तेरह पर नाम आंसर पाकल आंसर इना आंसर इतना सरान आंसर अतरपाद पाकल देस्य ऊर्वन अब राजनागम देस्य नीर्वा विलंगुना डालबिन देस्य पारंपरिय विलंगु अब पुलि देस्य नुनुरी लैक्टो बेसिलस इनका अब नमक वो डालफिन नम्बर देस्य विलंगे डालफिन नहीं पड़ेंगे वचिक नीर्वा विलंग डालबिन अभी मटे चल अ तवान तेरह देस्य कोड़ी नील अगल मूण रेल नमुक सरी अशोक चक्रम इतना आर सरी अशोक चक्रम नील नीमुड़े नमुके तव अब इत वील नीमुड़े तवान ईना सरिया अत बिंगाली वेंगया देस्य कोड़ वार सरी विद्ल नाल मुदल देस्य कोड़ तरपा अरुणाचय तव नमक पातर ये अब से अरुणाचयम विद्ल नाल मुदल देस्य कोड़ कुड़ा नसु आगे इत मट नमक तव अ सरान तेरह आगस्ट पद विद नवंबर इवती कुछ तव नमक वो जनवरी इवती
அக்டோபர் 12 காந்தி ஜென்மத்துக்கு அக்டோபர் 2 அப்போ நமக்கு சரியானது இதுதான் ஆகஸ்ட் 15 அன்று விடுதலை நாள் இது நமக்கு சரி. அதை ஆன்சர் பார்க்கலாம். தேசிய விடையளிக்கும் தேசிய குடிகளோட நிறங்கள் குறிப்பின எவை பார்க்கலாமா? பாருங்க, மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. கீழ்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும் குறிக்கிறது. இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. நடுவில் கரிநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல் க்வெஸ்சன் ஆன்சர் எழுதிருங்க. பாருங்கள், தேசிய லட்சணையின் பாகங்கள் எவை? இந்த கொஸ்டின் எழுந்துவாங்க. தேசிய லட்சணை மேல் பகுதி அடிப்புதென இரண்டு பகுதிகளை கொண்டது. பாருங்கள், மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தி இருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. நமது லட்சணையில் 3 சிங்க உருவங்கள் மட்டுமே காண இயலும். பாருங்கள், இதில் இந்த 3 தெரியும், பின்னாடி சிங்கம் என்ன செய்யாது நமக்கு தெரியாது. அடுத்து பாருங்கள், இதுவரை கூட போதும், இருந்தாலும் இதையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிடுங்க. அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் ஆகிய உருவங்கள் அமைந்துள்ளன. இவ்வுருவங்களுக்கு இடையே தர்ம சக்கரம் அமைந்துள்ளது. இந்த லட்சணை இந்திய அரசின் அலுவல் முறை கடித வகுப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இதுவரைக்கும் நீங்கள் செய்யலாம், எழுதலாம். தேசிய கீதத்தின் சிறப்பு அம்சங்கள் எவை? பாருங்கள், தேசிய கீதத்தை சுமார் 52 வினாடிகளில் பாட இசைக்க வேண்டும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேண்டும். பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். இந்த 3 பாயிண்ட் நீங்கள் எழுதிருங்க. இந்திய நாணயத்தின் குறியீட்டின் வடிவத்தை வரைந்து வரையறுக்கவும். இந்த கொஸ்டினுக்கு இந்திய நாணயம்னு போட்டிருங்க, இந்த மாதிரி குறியீடை போட்டிருங்க. போட்டுட்டு இதிலிருந்து இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான பணத்தின் பெயர் ரூபாய். 16 நூற்றாண்டின் மன்னர் செர்சா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர். அதுவே ரூபாய் என்றும் அறிவியுள்ளது. ரூபாய்க்கான சின்னம் இந்த குறியீடை போட்டிருங்க. இந்த சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த டி உதயகுமார் அவர். இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, எழுதுங்க, இந்த குறியீடை போட்டுருங்க. தேசிய லட்சணை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? இதில் வந்து லட்சணை இருக்கு, நீங்கள் தேசிய நிலையிடுங்க. தேசிய லட்சணை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவு சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இதுவரைக்கும் நீங்கள் எழுதிடுங்க. தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? பாருங்கள், இதுவரைக்கும் நம்ம ஸ்கூலில் சொல்லியிருந்தால் இந்தியா தாய்நாடு அந்த உறுதிமொழியை யார் எழுதினா அப்படின்னா, தேசிய உறுதிமொழியை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினார். இது அந்த பேரை மட்டும் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிடுங்க. பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். தேசிய லட்சணையின் அடிப்பாகத்தில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் எவை? ஏற்கனவே பார்த்தது தான், அடிப்பகுதியில் யானை, குதிரை, காளை, சிங்கம் இந்த 4 எழுதுங்க. இயற்கை தேசிய சின்னங்கள் எவை? பாருங்கள், இயற்கை தேசிய சின்னங்கள் எதுனா ஆலமரம், தாமரை, மயில், புலி, கங்கையாறு, யானை, ஆற்று போங்கில், லாக்டோபேசிலஸ், ராஜநாகம், மாம்பழம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வருடங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனித்து வச்சுக்கிடுங்க. சில க்வெஸ்சனில் வருடங்கள் கேட்டால் நீங்கள் நினச்சிங்க, வருடங்களை எழுதுங்க. மயில்கள் சரணாலயம் எங்கு உள்ளது? பாருங்கள், தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலி மலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. இதை நீங்கள் அந்த க்வெஸ்சன் ஆன்சராக எழுதிக்கிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.